இந்த சமயத்தில் மீனவர்கள் படும் பாட்டை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். கடலில் அவர்கள் இனிமேல் தாங்கள் நினைத்தபடி செல்ல முடியாது. இவர்களையெல்லாம் தடுப்பதற்கென்று மசோதா தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மசோதாவில் இருக்கின்ற நாலஞ்சு அம்சங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 12 மைல்களுக்கு அப்பால் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. அதற்கு அப்பால் சென்றால் 7 நாள் 8 நாள் தந்தி கால் திசை காணாத இடத்துல சென்று மீன்கள் பிடித்து வருகின்ற இந்த நிலைமை இனிமேல் இருக்க முடியாது. பார்லமெண்ட் இதை தடை செய்கிறது. 2வது, மீன் பிடிக்க செல்லும் பொழுது உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். எப்படி ஒரு ஆத்துல பிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணுமோ அதுபோல கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும். அந்த லைசன்ஸுக்கு நீங்க கட்டணம் செலுத்த வேணும். கட்டணம் செலுத்தாம நீங்க போக முடியாது. அங்கிருந்து ஒண்ணும் கிடைக்காம வந்தாலும் நீங்க கொடுத்த லைசன்ஸ் ஒரு 1000 ரூபா அல்லது 500 ரூபா கொடுக்கணும் வைங்க. அது பாருங்க, அப்போ நீங்க வேலை செய்யறதும் நட்டம், மீன் கிடைக்காததும் நட்டம், பெட்ரோல்ல போகிறதும் அதுவும் நட்டம், அங்க லைசன்ஸ் கொடுத்ததும் நட்டம். மீனவர் எங்கே போவான்? அகால பாதாளத்தில் தள்ளப்படுகிறான். இதை எல்லாரும் நாம் உணர வேண்டும். மீன் பிடிக்கிற தடை காலம் ஆனி ஆடி மாதத்துல ரொம்ப கச்சான் வரும், ரொம்ப அலைகள் வரும், ரொம்ப இடிமுடியெல்லாம் வரும். அப்போ நமக்கு போகக்கூடாது. அந்த காலத்தில் நீங்கள் மீன் பிடிங்க, நல்ல காலத்தில் மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லிவிட்டா அதை கடைபிடிக்கணும். அப்படின்னா நமக்கு வறுமையிலும் வறுமை, ஏழ்மையிலும் ஏழ்மை, தரித்திரத்திலும் தரிமை, நம்முடைய வாழ்வே இல்லாமல் போய்விடும். இப்படி ஒரு அரசாங்கம் நினைக்கலாமா என்று பலர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மீறினால் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும், அல்லது சிறையில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். சிறையில் தள்ளப்பட்டால் அந்த குடும்பத்தின் கதி என்ன? இந்த நேரத்தில் அன்னையை நோக்கி மன்றாடி ஆண்டவனிடம் சரணாகதி அடைவதை விட வேறு எதுவும் இல்லை. இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 12 லட்சத்திற்கும் அதிகமான மீனவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்பு மக்களே, நம்மை சூழ்ந்திருக்கின்ற அபாயங்கள் நீங்கவும், தொழில் செய்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பும், அவர்களுக்கு அரணமாக இந்த அரசாங்கம் அமையவும் வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மௌனமாக போற இப்ப பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.